சேனாபதியும் வேட்டையனும் சந்திச்சா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கா அவன் பேசுறது? அப்படி ஒரு சந்திப்பு தான் நடந்திருக்கு. இது எப்படின்னா இப்போ எடுத்த போட்டோ கிடையாது, இது ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறப்ப எடுக்கப்பட்ட போட்டோ. எப்படின்னு எடுத்து ஒரு 1 இயர் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் தான் இதை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவை. அதாவது ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகமாக. ஏன்னா இப்போ இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நிறைய பேருக்கு கொடுத்துருக்குங்கிறது உண்மை தான். ஏன்னா சங்கர் அவர்களுடைய கிராண்டியர் பிரம்மாண்டம் எல்லாம் இருக்குது, ஆனால் அது கண்டென்ட் வைஸாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது படமாக பார்த்தா தான் தெரியும். ஆனால் ட்ரெய்லர் வந்து பெரிய அளவில் பல பேரை கவரலைங்கிறது உண்மை, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இதேமாரி தசாவதாரம் திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய ஒரு கெட்டப் அதிலோடையும் சூப்பர் ஸ்டார் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருப்பார் முன்னாடி ஒரு தடவை, நம்ம பார்த்துருக்கோம் தசாவதாரம் டயத்தில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய். அதே மாதிரி வேட்டையன் படப்பிடிப்பும் பக்கத்தில் இந்தியன் 2 படப்பிடிப்பும் ரெண்டுமே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தானே, ஒன்றா ஒரே இடத்துல ஷூட் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போது எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ தான் அது. கமல்ஹாசன் அவர்கள் சேனாபதி கெட்டப்பில் அந்த வெள்ளை மீசை வச்சுக்கிட்டு இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்போட கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கார், பக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இருக்காங்க. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் வந்து அதிகமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ இன்னொரு பக்கம் இந்தியன் 3 வேறு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியன் 2 எது மாதிரி ஒரு வரவேற்பை பெறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ ஜூலையில் படம் வந்துடுது, அது நிச்சயமாக படத்தில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும் கண்டிப்பாக சங்கர் அவர்களுடைய படத்தில். ஆனால் அந்த அவுட்புட் எந்த அளவுக்கு வந்திருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது இந்தியன் 2 நிலைமை. இன்னொரு பக்கம் கூலியுடைய படப்பிடிப்பு ஜூலை மாதத்தில் வந்து துவங்க இருக்குது. அதுக்கு டெஸ்ட்டு லுக்கு, அதுக்கான ஒரு மேக்கப் டெஸ்ட் லுக்கு, அது வந்து நேற்றைய தினம் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதுவும் ரொம்ப அதிகமாக ரசிகர்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே இப்போவும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களும் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களும் சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டாலும், கமல்ஹாசன் அவர்களும் இன்னும் ஓடிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காரு ஒவ்வொன்றும். அதுவே ரஜினிகாந்த் அவர்களும் தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் வந்து இப்போவும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அந்த மொத்தத்தில் ரெண்டு பேருமே நிச்சயமாக லெஜண்ட்ஸ், சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் அதில் சந்தேகமே கிடையாது. என்ன தான் ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவர்கள் இருவருக்குமான நட்பு இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம பல வீடியோக்கள் பேசியிருக்கோம் நம்ம சேனலில். 7 வருஷமாக நம்மளும் அவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம், அதில் எல்லாமே பேசியிருக்கோம். நிச்சயமாக இந்தியன் 2 திரைப்படம் வெற்றி பெற நம்மளும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். அடுத்து நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க இந்தியன் 2க்காக? சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதுமாரி நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கூலி வேட்டையன் படங்கள்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் மேலே உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோஸில் நம்ம சேனலில் தொடர்ந்து எப்போ உங்களை அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.